நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம கீழே இருக்க பெரு ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு எந்த டாபிக்ல டவுட் இருந்தாலோ இந்த டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலோ அந்த டாபிக்கை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க கண்டிப்பா நாங்கள் அந்த டாபிக் பத்தி வீடியோ போடுறோம் நாம் இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி மைனிங்னா என்ன அண்ட் தென் அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் தான் வந்து பார்க்க போகிறோம் கிரிப்டோ கரன்சி மைனிங் வந்து கிரிப்டோ மைனிங் கிரிப்டோ காயின் மைனிங் ஆல் காயின் மைனிங் பிட் மைனிங் அப்படின்ட்டு இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது இந்த கிரிப்டோ கரன்சி மைனிங் வந்து டிஜிட்டல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரான்ஸாக்ஷன் நடக்குது கிரிப்டோ கரன்சியில் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்லாம் நடக்குது இல்லையா ஸோ அப்போ வந்து அதில் அதில் இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வெரிஃபை பண்ணி அதை வந்து பிளாக் செயின் லெஜரில் வந்து ஆட் பண்ணுறது வந்து இந்த கிரிப்டோ கரன்சி மைனிங் இது வந்து லாஸ்ட்டு டென் இயர்ஸாகவே வந்து இதை யூஸ் பண்ணுறவங்களோட ரேட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்குது இந்த கிரிப்டோ கரன்சியும் இந்த கிரிப்டோ கரன்சி மைனிங் ரெண்டியுமே வந்து யூஸ் பண்ணுறவங்களோட ரேட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்குது இந்த லாஸ்ட்டு டென் இயர்ஸாக இப்போ இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்கலாம் இப்போ வந்து கிரிப்டோ கரன்சியில் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் வந்து நடக்கும்போது அதுக்கு பின்னாடி வாலண்டியர் கோடர் அப்படின்னு இருப்பாங்க அவங்கள வந்து கிரிப்டோ மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அதில் வந்து நிறைய மாத் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் அது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஸோ அதை வந்து இந்த வாலண்டியர் டர் அப்படின்றவங்க வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணி வந்து அந்த ப்ராப்ளம்ஸை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுவாங்க இந்த வாலண்டியர் கொடர் வந்து அந்த ஈச் ப்ராப்ளத்தி ப்ராப்ளமையுமே வந்து கிரிப்டோகிராஃபிக் ஹேஸ் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவாங்க அந்த கிரிப்டோகிராஃபிக் ஹேஸ் ஃபங்க்ஷன் கூடையே வந்து பிளாக் அப்படின்றது வந்து ஒன்று அசோசை அசோசியேட் ஆகி வரும் அந்த பிளாக்ல என்ன இருக்குன்னா இந்த ட்ரான்சாக்ஷனோட டேட்டாஸ் எல்லாமே வந்து அதில் தான் இருக்கும் ஸோ இவங்க வந்து ஈச் ப்ராப்ளம் அந்த குட்டி குட்டி அந்த பெரிய ப்ராப்ளம்மை வந்து குட்டி குட்டி ப்ராப்ளமாக பிரித்து அதை ஒன்று ஒன்றா க்ராக் பண்ணி ஹோலாக அந்த ப்ராப்ளம வந்து சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த சால்வ் பண்ண ப்ராப்ளம வந்து வெரிஃபை பண்ணி பிளாக் செயின் லெஜரில் வந்து ஆட் பண்ணுவாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன இல்லையா இந்த கிரிப்டோ கரன்சி மைனிங்னாவே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரான்ஸாக்ஷனில் இருக்க டேட்டாஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி பிளாக் செயினில் வந்து பிளாக் செயின் லெஜர் டிஜிட்டல் லெஜரில் வந்து ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லியா ஸோ அதே மாதிரி அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணி வெரிஃபை பண்ணி அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே அந்த பிளாக் செயின் லெஜரில் வந்து ஆட் பண்ணுவாங்க ஸோ நாம் இன்றைக்கி கிரிப்டோ கரன்சி மைனிங்னால் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தமிழில் கற்பும் அறிவை பகிர்வோம் நன்றி